நம்ம இந்த வீடியோவில் நம்ம பே ரெக்கார்ட்லேருந்து எக்ஸ்ஆர்பி எப்படி டாலராக மாற்றுது அப்படிங்கிற டீடெயில்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பே ரெக்கார்டில் பேலன்ஸ் செக் பண்ணால் 455.5 இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த இதை நம்ம டாலராக மாற்ற போகிறோம். இதில் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரேட் நாலாவது பாருங்கள் எக்ஸ்சேஞ்சு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரிப்பிள் கொடுத்து டாலர் வாங்க போகிறோம். ஓகேவா? கீழே யூஎஸ்டி வச்சுக்கோங்க, மேலே பேயர் எக்ஸ்ஆர்பி வச்சுக்கோங்க, கீழே பேயர் யூஎஸ்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது 455 அதை கிளிக் பண்ண அப்படின்னா மேலே வந்துடும். இப்போ நமக்கு 100.22 டாலர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? 455க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ்சேஞ்ச் வா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப்பிள் காலியாகிருக்கும், மேலே வந்து யூஎஸ்டி வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த எக்ஸ்ஆர்பியை யூஎஸ்டியை மாற்றிட்டோம். ஓகே, நம்ம இப்படி தான் வந்து எக்ஸ்ஆர்பியை யூஎஸ்டியை மாற்றணும். இப்படி மாற்றிட்டு தென் நம்ம ஆர்டர் பேங்க்லேருந்து யூஎஸ்டியை வந்து ஈஸியாக டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.